அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 BHK ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு, அதுவும் சோலார் பவர்டு. அவங்களுக்கு 24 hours பவர் வந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் பவர் கட்டே இருக்காது, ஊர் பூரா பவர் ஷட்டவுனாக இருந்தால் கூட. அந்த மாதிரி அந்த வீட்டு மொத்தத்துக்குமே பவர் ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு பெரிய சோலார் பிளான்ட் வந்து டெரஸில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சோலார் பவர்டு இண்டிவிஜுவல் ஹவுஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 4 BHK இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போரூர்லேயோ இல்லை பட்ரோடை பேஸ் பண்ணி சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்லேயோ ராமாபுரம் பக்கத்துலையோ இல்லை டிஎல்எஃப் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கீங்க, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ஒரு இடம் வாங்கி இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி நிச்சயமாக உங்களுக்கு சூட் ஆகும். பட் நான் முதலே சொல்லிடுறேன், இது லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிலாம் இல்லை, பெரிய ப்ராப்பர்ட்டி தான் இது, சின்ன ப்ராப்பர்ட்டி கிடையாது, சரிங்களா? ஒரு 2.5 கோடி ரூபா பட்ஜெட் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை நான் முதலே சொல்லிடுறேன். சரி, இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் லேண்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து 40 அடி வைட் ரோடு இருக்குது, இன்னொரு பக்கம் 24 feet வைட் ரோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கொயராக இருக்குது, அந்த பிளாட்டுடைய சைஸே ஷேப்பே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கொயராக இருக்குது. இதில் லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925 square feet, ஆல்மோஸ்ட் 2000 square feet லேண்ட் ஏரியா, 4 BHK வீடு இருக்குது. இது ஒரு ரீசேல் ஹவுஸு, புதுசு இல்லை. புதுசு இந்த ஏரியாவில் இந்த சைஸில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நிச்சயமாக அதோடைய பட்ஜெட் வந்து 3.5 கோடி ரூபாய்க்கு மேலே தான் போகும். இது வந்து உங்களுக்கு 2.5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்திருக்கு. சரி, இதில் என்ன 2.5 கோடி ரூபாய்க்கு இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல 2 பெரிய கார் பார்க் பண்ணுற அளவுக்கு நல்ல பெருசாக ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கார் பார்க்கிங் உள்ள நீங்கள் 2 SUV கார் கூட தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோடு இருக்குது. உள்ளவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார் பார்க்கிங் ஏரியாவிலே பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது, வெறும் போர்வெல் இல்லை, தெளிவான வெல் வாட்டர் உங்களுக்கு சோர்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஒரு தெளிவான கிணறு இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றியுமே வந்து இதில் இடம் இருக்குது, ஸ்பேஸ் விட்டு தான் வந்து வீட்டை கட்டியிருக்கிறாங்க. ஸோ ஒரு மெயின்டெனன்ஸு, ஒரு இதாக சர்வீஸ் ஒர்க்கு கூட நீங்கள் வந்து அடுத்தவங்க காம்பவுண்டுக்குள்ளே போய் நின்று தான் பண்ணணும், அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடையாது. இன்றைக்கி நிறைய இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கட்டுறாங்க, அப்படியே அவங்களுடைய பவுண்ட்ரி டு பவுண்ட்ரி வால் வச்சு அப்படியே கட்டிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டு வாழ்லையோ இல்லை ஒரு பைப் லைனையோ ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணால் கூட பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் போகணுங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி ஸ்பேஸ் விட்டு தான் கட்டியிருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதில் லெஃப்டில் இருந்து மாடிக்கு போகிறதுக்கு, மாடியில் இந்த வீட்டை கட்டினவர் வந்து மாடியில் அவருடைய ஆஃபீஸும் வந்து ரன் பண்ணிட்டு இருந்துருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து லெஃப்டில் இருந்து வெளியே கார் பார்க்கிங்லேருந்தே மாடிக்கு போகிற மாதிரியும் ஒரு ப்ரொவிஷன் ஸ்டேர்கேஸ் எல்லாம் வந்து இருக்குது. மேலே மேலே மாடிக்கு வந்தாலும் அந்த ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே மாடிக்கு வந்தாலும் அங்கே ஒரு போர்ட்டிக்கோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் ப்ளஸ்ஸு உள்ள அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே, அது இன்றைக்கி பெட்ரூமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களா, அந்த பெட்ரூம்குள்ளே என்ட்ராகிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெசிடென்ஸ் கம் ஆஃபீஸாக யூஸ் பண்ணுற சில ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறது வந்து ஒர்க் பண்ணுறவங்க, யாராவது விசிட்டர்ஸ் வருவாங்க, பிஸ்னஸ் ரிலேட்டடாக விசிட்டர்ஸ் வருவாங்கன்றவங்களுக்குலாம் கூட வந்து இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அது ஒரு தனி ஆஃபீஸ் மாதிரி அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் வெளியிலேருந்தே மாடிக்கு போகிற மாதிரி ஒரு ஸ்டேர்கேஸ் இருக்குது. இது இல்லாமல் இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு ஹால், ஒரு நார்மலான சைஸில் ஒரு மாடரேட் சைஸில் உள்ள ஒரு ஹால். அந்த ஹால்லேருந்து அப்படியே லெஃப்டில் வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு கிச்சன், இந்த வீட்டில் இருக்கிறதுல பெரிய அட்ராக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிச்சன். உண்மையில் கிச்சன் வந்து ஹால் சைஸுக்கு பெருசாக இருக்குது. ஏகப்பட்ட கப்போர்ட்ஸ், வார்ட்ரோப்ஸு, மாடுலர் கிச்சனுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி வச்சுருக்குறாங்க. சிம்னி வரைக்கும் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இது இல்லாமல் அந்த கிச்சனில் என்ன வேற என்ன அட்ராக்ஷன், பெரிய கிச்சன், நிறைய கப்போர்ட்ஸ் இருக்குது, வார்ட்ரோப்ஸ் இருக்குது, மாடுலர் கிச்சன் செட்டப் இருக்குது, சிம்னி இருக்குது, ஓகே. வேறு என்ன அட்ராக்ஷன் கேட்டிங்கன்னா இந்த கிச்சன்லேயே அப்படியே பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டண்டாக ஒரு ரூமு, ஒரு 10x10 சைஸில் ஒரு டைனிங் ஹால் இருக்குது. அழகாக ஒரு குடும்பத்தில் ஒரு 7 பேர் 8 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு டைனிங் அந்த இடத்துல செட்டப் பண்ணிவிட்டு அந்த டைனிங் ஹாலை வந்து அவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைனிங் ஹாலும் இந்த கிச்சனோடவே கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து அட்டாச்சாக இருக்குது. அந்த டைனிங் ஹாலில் இன்னொரு ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஜன்னல், 2 பக்கமும் ஓப்பன் ஏரியா. ஸோ ஒரு நல்ல வெண்டிலேட்டட் ஸ்பேஸில் உங்களுக்கு ஒரு நல்ல டைனிங் ஹால் கிச்சனுக்குள்ளேயே கிச்சன் பக்கத்துலேயே அப்படியே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, டைனிங் ஹாலில் அட்டாச்சாக இருக்குது, கிச்சனும் நல்ல பெருசாக இருக்குது, ஸ்பேசியஸான கிச்சன், நிறைய வார்ட்ரோப்ஸ் கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத சொல்லிட்டேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா
ஒரு ஸ்டோர் ரூமும் அதே கிச்சனில் இருக்குது. அந்த ஸ்டோர் ரூமில் கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் அட்டாச்சாக இருக்குது. ஸோ ஸ்டோர் ரூமும் அட்டாச்சாக இருக்குது, டைனிங் ஹாலும் வந்து கிச்சனோடு அட்டாச்சாக இருக்குது, கிச்சனும் பெருசாக இருக்குது, ஃபுல்லி வந்து மாடுலர் கிச்சன் மாதிரி பக்காவாக ஃபெசிலிட்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. குவாலிட்டி இன்னும் பக்காவாக இருக்குது. ஒரு ரீசேல் ஹவுஸ் தான் இது, புது வீடு இல்லை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த உட் ஒர்க், கிச்சனில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, குவாலிட்டியாக அந்தளவுக்கு தரமாக பண்ணி வச்சுருக்குறாங்க. சரி, இவ்வளோ தானே இந்த கிச்சனில்னு கேட்டிங்கன்னா, இந்த கிச்சனில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்வீஸ் ஏரியாவும் இருக்குது. அது அந்த பக்கம் நம்ம ஓப்பன் ஸ்பேஸுக்கு வர்ற மாதிரியான ஒரு ப்ரொவிஷனோட சர்வீஸ் ஏரியா இருக்குது. நீங்கள் வாஷிங் மிஷின் இதெல்லாம் அங்கே வைக்கணும்னா வச்சுக்கலாம். அந்த மாதிரி சர்வீஸ் ஏரியா ஒரு கிச்சனில் அதுக்கு அட்டாச்சாக மூணு ரூம் இருக்கிற கிச்சன் நான் இது வரைக்கும் வேறு எந்த ஒரு வீட்லையும் பார்த்ததில்ல. அந்தளவுக்கு இந்த வீடு வந்து அந்த கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அவ்வளோ சூப்பரான ஒரு கிச்சன் செட்டப்பு. அதுக்கப்புறமா கீழே ஹாலு, இந்த பெரிய கிச்சன் செட்டப்பு, இதிலே உங்களுக்கு டைனிங் ஹாலும் இருக்குது, ப்ளஸ் ஸ்டோர் ரூமும் இருக்குது, ப்ளஸ் சர்வீஸ் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இது இல்லாமல் கீழே வேறு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கீழே ஒரு காமன் வாஷ்ரூம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு சின்ன பெட்ரூம் கீழே. கீழே இப்போ பெரியவங்க வீட்டில் ஏஜ் ஓல்டு பீப்புள்ஸ் யாராவது இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ரோடு வியூ இருக்கிற மாதிரியான ஒரு வாசல் வந்து அந்த பெட்ரூம்ல இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஒவ்வொரு ரூமில் இருக்கிறவங்களும் ரொம்ப ஃப்ரீடமாக ஆக்சஸ் பண்ணலாங்கிற மாதிரியான செட்டப்பில் தான் இந்த வீட்டை வந்து அழகாக பார்த்து பார்த்து ரசித்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த பெட்ரூம், ஒரு வாஷ்ரூம் இருக்குது, ஹால் இருக்குது, கிச்சன், கிச்சனில் அட்டாச்சாக ஸ்டோர் ரூம், டைனிங் ஹால், சர்வீஸ் ரூம் எல்லாமே இருக்குது. கீழே மாடிக்கு போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூம், ரெண்டு சைட்லேயும் இருக்கிற ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெட்ரூம், எதுவுமே அங்கே சின்ன பெட்ரூம் அப்படின்னு சொல்ல மாதிரி இல்லை. ஏன்னா 1925 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் ஒரு வீடு கட்டி அதில் ஒரு ஃப்ளோரில் ஃபுல்லாக மூணு பெட்ரூம் தான் இருக்குன்னா அப்போ அந்த பெட்ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே கண்டிப்பாக பெரிய பெரிய பெட்ரூம்ஸாக தான் இருக்குது. அது மாதிரி படி கட்டி ஏறும்போதே நேராக இருக்கிற அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஓரளவுக்கு நல்ல பெரிய பெட்ரூம், எல்லாமே அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் பாத்ரூமோடு தான் இருக்குது. அந்த பெட்ரூமில் இருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா மாடியில் இருக்கிற ஒரு ஒரு பால்கனி மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஏரியா வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸுக்கு தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, கீழே கார் பார்க்கிங்லேருந்து ஏறி வரலான்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ரூமுமே வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஃபேமிலியில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரூம் எடுத்துக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தர் எடுத்துக்கிற ரூமுமே அவங்களுக்கு தேவையான மாதிரி அவ்வளோ ஃப்ரீடமாக அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி, ஒருத்தர் இன்னொருத்தரை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக அந்த வீடு வந்து என்ன சொல்கிறது மல்டி ஆக்சசிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இப்படி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த பெட்ரூம்லேருந்து பின்னாடி இருந்து அப்படி வந்துக்கலாம், கிச்சன்லேருந்து வெளில வர்றதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்து எல்லா பக்கமும் ஆக்சஸ் கொடுத்து அதை கட்டியிருக்கிறதுனால அந்த வீடு உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது வந்து எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்ருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த வீட்டில் நல்லாவே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் சொல்கிறேன். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரூம்லேருந்து இன்னொரு பக்கம் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு 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 ஓப்பன் டெரஸ் ஒன்று இருக்குது, ஒரு ஏரியா, ஒரு சின்ன போர்ட்டிகோ மாதிரியான ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவிலேருந்து மேலே அதுக்கும் மேலே மாடிக்கு போனீங்க அப்படின்னா, அதாவது செகண்ட் ஃப்ளோர் ஏரியாவுக்கு போனீங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஓப்பன் டெரஸு. அதில் கிட்டத்தட்ட அது 5 கிலோவாட்டா 10 கிலோவாட்டான்னு தெரியல, நீங்கள் வரும்போது நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த அளவுக்கு பெரிய சோலார் பிளான்ட், ப்ராப்பராக சேனல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அழகாக டெரஸில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது டெரஸுக்கு மேலே ஒரு ஷெட்டு போட்ட மாதிரியான அமைப்பில் அந்த சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் நல்ல பிராண்டடாக கீழே நான் காட்டுறேன் பாருங்கள். கீழே அதோட இன்வெர்டர் செட்டப்லாம் பார்த்திங்கன்னா ஆன் கிரிட் இன்வெர்டர்ன்னுவாங்க. நமக்கு யூஸ் பண்ணலை பவர்னா அந்த பவரை வந்து அது அப்படியே ஈபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம். நம்மக்கிட்ட பவர் இல்லாத நேரத்தில் மட்டும் அது ஈபியிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரியான ஒரு செட்டப்பை தான் வந்து ஆன் கிரிட் இன்வெர்டர் அப்படிம்பாங்க. அதாவது சோலார் இன்வெர்டர்ஸில் சோலார் சிஸ்டமில் இருக்கிறதுல ஹையஸ்ட் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு சோலார் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வெல் வாட்டர் இருக்குது, வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, அது மாதிரி சோலார் பவர் இருக்குது. இந்த மாதிரி இந்த வீட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சூப்பராக இருக்குது. இது இல்லாமல் அந்த பிளாட்டே வந்து அந்த லேண்டே வந்து கார்னர் லேண்டு,
ஸோ அதனால் உங்களுக்கு வெண்டிலேஷனாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், பவராக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வீடு வந்து சூப்பராக இருக்குது. அது ரீசேல் அப்படிங்கிறதுனால இதுக்கு 2.5 crore 2.5 crore கோட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வாங்க, உங்களுக்கு இந்த பட்ஜெட் இருந்தால் இந்த மாதிரி ஒரு வீடு எடுத்துக்கலாம் அப்படின்னா வாங்க. பட் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி ரீசேல் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் லோன் போகும்போது ஒரு 60% நான் லோன் போகிறேங்கிற கண்டிஷனில் இருக்கிறது தான் ஐடியல். ஸோ அதுக்கு மேலே எனக்கு வந்து இல்லை, எனக்கு வந்து நான் 80% போவேன், 90% லோன் போவேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம், டைம் வேஸ்ட்டு. நீங்கள் ஒரு ரீசேல் வீட்டை வாங்க வந்திருக்கீங்க, அதுக்கு 2.5 crore தான் நம்ம கோட் பண்ணியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதுக்கு போய் நீங்கள் பேங்கில் போய் நீங்கள் லோன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 60% வரைக்கும் லோன் வந்து ஈஸியாக கிடைக்கும். அதுக்கு மேலெல்லாம் வந்து அதில் லோன் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ்ஸு, அதுக்கெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஓனர் வந்து இங்கே இல்லை, அப்ராடில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ப்ராசஸ் பண்ணுற மாதிரி எலிஜிபிள் கிளைண்ட் மட்டும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு யாரும் ஃபோன் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ லொக்கேஷன் கேட்காதீங்க, லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் அழைச்சிட்டு வந்து காட்டுற கிளைண்ட்டை மட்டும் அழைச்சிட்டு வந்து காட்டுக்கான்னு கண்டிஷன் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ண முடியாது. பட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன். அதாவது நீங்கள் டிஎல்எஃப்லேருந்து டுவார்ட்ஸ் சரணா ஸ்டோர் வர்றீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியுற லெஃப்டில் எந்த லெஃப்ட் வேணால் எடுத்துக்கோங்க. எந்த லெஃப்டில் எடுத்தீங்கனாலும் முகவரி வாக்கம் உள்ளே வரும்போது நல்ல மெயினான ப்ரைம் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. லக்ஷ்மி நகர் அப்படிங்கிற நகரில் தான் இது இருக்குது. ஆக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎல்எஃப் மெயின் ரோட்டில் இருந்து, அதாவது பட் ரோட்டில் இருந்து நம்ம உள்ளே வந்தோன்னா எவ்வளோ தூரம் சார் உள்ளே வர்ற மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். வித்தின் 2 kilometers தான் இருக்கும். அது நிறைய இல்லை, அந்த இதை தான் சொல்கிறேன்னா டிஎல்எஃப்லேருந்து நீங்கள் டுவார்ட்ஸ் சரவணா ஸ்டோர் வரும்போது அதில் வர்ற எந்த லெஃப்டில் திரும்பினீங்கனாலும் இந்த இடத்துக்கு வர முடியும். முகவலி வாக்கத்தில் இந்த லக்ஷ்மி நகருக்கு நீங்கள் வர முடியும். மெயினாக வந்து உள்ளே வர முகவலி வாக்கம் வர்ற ரோடுன்னு சொல்லி எல்லோரும் திரும்புவாங்க. அந்த இடம் அந்த மெயினில் நீங்கள் திரும்பினீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி வந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப அவுட்டராக இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகாது. சுற்றி சுற்றி வீடுகள், கடைகள், கடைத்தண்ணி எல்லாமே இருக்குது, எல்லாமே நியர்பை ஆக்சஸில் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ப்ரைம் லொக்கேஷனில் தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்க்கலாம். மோஸ்ட்லி நான் 2-3 கிளைண்ட் ஒரே டைமில் வரும்போது தான் நான் அழைச்சிட்டு போய் காட்டுற மாதிரி ஐடியாவில் தான் இருக்கிறேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து டைம் வந்து பிளான் பண்ணிவிட்டு முதல்ல என்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி போய் பார்க்கலாம், ப்ரொசீட் பண்ணலாம். நீங்கள் சென்னையில் ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்கிறவராக இருந்தால், நீங்கள் லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தேடினாலும் சரி, மிட் லெவலில் தேடினாலும் சரி, இல்லை பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் தேடிக்கிட்டு இருக்கிறவராக இருந்தாலும் சரி, நீங்கள் சென்னை அண்ட் சென்னை சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்கிறவராக இருந்தால் ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷனாக இருக்கும். அதனால் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருப்போம். நம்ம சேனலுக்கும் மற்ற சேனலுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, நம்ம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் அதோடைய டாக்குமெண்டேஷன், ஓனர்ஷிப்னு எல்லா விஷயத்தையும் லீகல் எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோடைய ப்ரைஸையும் நம்மளே ப்ரீவியஸாகவே முதல்லையே நெகோஷியேட் பண்ணி அது கரெக்டான ப்ரைஸில் வருது, இந்த ப்ரைஸில் கொடுத்தோன்னா ஒரு பையருக்கு இது கண்டிப்பாக ஒரு லாபகரமான டீலாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அதுக்கு ஒத்துக்கிட்டு சம்மதித்து சேல் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம ப்ராப்பர்ட்டியை வாங்கி நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிச்சயமாக வந்து பையஸ் சாய்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறுபடியும் சொல்கிறேன், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு விரைவிலேயே அமையும். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.